ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் இன்றைக்கி சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட்டு நினச்சி கீழே ஊற்றிட்டு இருந்த அரிசி கழுவின தண்ணி வச்சு தான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன் மீ மீனில் அந்த கவுச்சு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லே வராது இதுக்கு நான் வந்து மீனை வந்து ரெண்டு வாட்டி நான் கழுவி எடுத்துட்டேன் கடைசியாக கழுவுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் மீனோட சேர்த்துட்டு அரிசி கழுவின தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ரெண்டாவது கழுவின தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி நான் ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம மீனில் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கழுவி எடுத்தோம்னா அந்த மீன்லேருந்து வர அந்த கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராதுங்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம கழுவுறது நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இது மாதிரி மீனை கழுவுனோம்னா ரொம்பவே நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மீனில் இருந்து அந்த கவுச்சு ஸ்மெல்லு வரவே வராது இப்போ நல்லா கழுவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மீனை எடுத்து வச்சிட்றேன் மஞ்சத்தூளும் அந்த அரிசி கழுவின தண்ணியோடு சேரும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த மீன்லேருந்து வர கவுச்சி ஸ்மெல்லு வராமல் இருக்கும் நீங்கள் வந்து எறாக் கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் கழுவுறதுக்கு கூட இந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா மீனையும் இது மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் மாங்காய் போட்டு நல்லா வந்து மீன் குழம்பு நல்லா இப்போ கொதித்து வந்துட்டுருக்கு கடைசியாக நம்ம இப்போ மீனை போட்டு இறக்க போகிறோம் இந்த மீன் குழம்புக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தரேன் நீங்கள் வைக்கிற குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மீனை போட்டுட்டு எல்லா மீனையும் நான் இப்போ குழம்புல சேர்த்துடுறேன் நான் ஒரு அரை கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா அந்த உரலில் போட்டு தட்டி எடுத்துட்டு இந்த மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் பூண்டையும் கருவேப்பிலையும் நீங்கள் வந்து இந்த குழம்புல சேர்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் போட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறக்கூடாது லேசாக அப்படியே க மீனெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுட்டு இப்போ நான் வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மீனில் சேர்த்துடலாம் இப்படி ஒரு வாட்டி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட இதை மாதிரி கருவேப்பிலையும் பூண்டையும் தட்டி சேர்த்து பாருங்கள் குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ முடி போட்டு மீன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது மீன் குழம்பு கண்டிப்பாக இந்த டிப்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீன்லாம் உடையவே இல்லை ரொம்ப நேரம் மீனை போட்டு நல்லா வேக வைக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளார மீன்லாம் வெந்துடும் நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் இப்போ நான் சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றிடுறேன் நல்ல தண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ இப்போ நல்லா கை வச்சு நல்லா நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்துக்கலாம் நான் இந்த டிப்ஸ் எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாலாம் இந்த அரிசி கழிவுனை தண்ணி வச்சு தான் ரசம்லாம் வைப்பாங்க முருங்கைக்கீரை தண்ணி சாறு கூட செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு வாட்டி ரசம் வச்சு பாருங்கள் பருப்பு தண்ணி வச்சு நம்ம ரசம் வைப்போம் இப்படி அரிசி கழிவுனை தண்ணியை வச்சு நம்ம ரசம் வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டாவது அரிசி கழுவின தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஒரு சின்னதாக புளி எடுத்திருக்கேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு தக்காளி பழத்தை அந்த மேலே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா நான் கரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி ஒரு உரல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உரல் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் உரலில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யக்குள்ள அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்ன ஸ்பூனால தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நான் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயம் நல்லா சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் வரமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தட்டணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறனே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸு இது மாதிரி உரல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த மேடை மேலே வச்சு எடுச்சிங்கன்னா சில சமயம் அந்த கல் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்து கல்லுனால தான் நம்ம வீட்டில் ஸ்லாபு போட்டிருப்போம் அதெல்லாம் அப்புறம் வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சமையல் க பாத்திரம் பிடிக்கலாம் யூஸ் பண்ணும் இல்லையா அந்த துணி நல்லா மொத்தமாக மடிச்சுட்டு அது மேலே உரலை வச்சு நீங்கள் இடிச்சிங்கன்னா சவுண்டும் அதிகமாக வராது அதே சமயம் உங்களுக்கு மேடையும் எதுவும் வீரல் விடாமல் இருக்கும் இதோட நாலு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்கிறேன் ஓரளவு மசிஞ்சா போதும் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டு பகுதியை வச்சு நீங்கள் வந்து ரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தழையை விட தண்டு பகுதி ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இதை மாதிரி ஒரு தட்டி எடுத்துக்கிறேன் ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துகிட்டு நம்ம ரசத்தில் கடைசியாக சேர்க்கலாம் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா ரசம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து நெய் சேர்க்கல அப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸு வரமிளகாயை இது மாதிரி முழுசாக சேர்க்காமல் லேசாக இது மாதிரி கையால் கிள்ளிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் பட்டு சில நேரம் வெளியில் சில நேரம் தெறிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி தெறிக்காமல் இருக்கும் வரமிளகாய் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நீங்கள் வந்து வரமிளகாயாக சேர்த்துருங்க இப்போ வர வந்து உங்களுக்கு வெடித்து வெளியில் வராது தட்டி எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துடலாம் ரசம் வந்து நல்லா பொங்கி வரக்கூடாது லேசாக அந்த நொற கட்டி வரும் இல்லையா அந்த சமயத்தில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் சில சமயம் நொ பொங்கி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரசம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் பபிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks to all.